காண்ட்ராக்டர் கோடி கணக்கில் சம்பாதிக்கிற கிழிச்சவன் விவசாயி தானா? சொல்லுங்க, இப்ப இதுவரைக்கும் பேசினப்ப நீங்க பதில் பேச மாட்டேங்கிறீங்க. நாங்களும் விவசாய தெரிஞ்சீங்களா? அப்ப விவசாயின்னு சொன்னா விவசாய குடும்பத்துல பிறந்த நீ ஒரு விவசாயிக்கு துரோகம் பண்ணுவியா? சொல்லு தம்பி. ஒரு வேலைக்கு தான் வந்திருக்கேன், உங்களை மாதிரி. தம்பி, நான் வேலைக்கு வரலப்பா, இந்த சங்கத்துல வாழ்க்கையில அர்ப்பணிச்சிருக்கோம். இத வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு சங்கம் வைக்கல, விவசாயிக்கு துன்பம் வந்தா காப்பாத்துறதுக்கு சங்கம் வச்சிருக்கோம். வேலைக்கு தான் வந்திருக்கேன் தவிர நான் வேற எதுவும் இது பண்ணி. அப்ப நீ அதை சொல்ல, அண்ணா இந்த மாதிரி நான் வேலைக்கு வந்திருக்கேன்னா எனக்கு எங்க அதிகாரி தான் சொல்லிருக்காங்கன்னா நீ சொல்லணும் தவிர போட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இது பட்டா லேண்டு, புறம்போக்கு நிலத்துல போய் போட்டோ எடுத்தா சொல்லுங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்தா போட்டோ எடுத்தா சொல்லுங்க. இது ஜனநாயக நாடு, புரிஞ்சுதா? சர்வாதிகார நாடு கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். பொதுமக்களுக்காகத்தான் நலத்திட்டம், அதுக்காக பொதுமக்களே கொலை பண்ற மாதிரி திட்டம் கொண்டு வரக்கூடாது. இது கொலை பண்ற திட்டம், முறையா பர்மிஷன் எல்லாம் போடுறீங்க. ஏமாந்து இதுல இபி டவர் இழுத்திருந்தீங்க, ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, புல்லு காஞ்சு கிடக்குது, வெயில் காலம், தோட்டம் வரைக்கும் இருக்குது. என்ன மீறி போனா ஒரு தென்னை மரத்துக்கு 500 ரூபா கொடுப்பீங்க? இந்த 500 ரூபா பிச்சைக்காசு எங்களுக்கு முக்கியம் இல்ல. 40 வருஷம் 20 வருஷம் வளர்த்த தென்னை மரத்துக்கு எவன் பதில் சொல்வான்? ஒவ்வொரு தோட்டத்திலும் ஒரு அதிகாரி, இபி அதிகாரி மிரட்டுறீங்க, கான்ட்ராக்டர் சௌரியத்துக்கு மிரட்டுறீங்க. இப்ப நாங்க கேக்குற பதில் சொல்லுங்க பாப்போம். டெண்டருக்கான ஒழுக்கமா யோகியமா கரெக்டா நாணயமா டெண்டர் சொல்லி போடுவாங்க. இந்த பக்கம் ஒண்ணு இல்லையா, வயர் இல்லையா, லோடு அந்த பக்கம் டைட் பண்ணும் போது இதாயிருக்கு. அது வந்து நடக்கிறது சகஜம்தான். அனுமதி இல்லாமே காட்டுக்குள்ள போந்து டவர் தோன்றேன்னு சொல்லிட்டு தோன்றீங்க. அதே மாதிரி விவசாயி வந்து கேட்டா பட்டாளேண்டு கேட்டா நீங்க மிரட்டுறீங்க. எல்லாம் பிரச்சனை சார், ஒரு இடத்துல மிரட்டி இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் சார், மிரட்டினதே என்ன தானா? மிரட்டினதே பார், பையன் தான் ஃபாரின்ல படிச்ச பையன், 50 லட்சம் கடன் வாங்கி மாற்று பண்ண போட்டிருக்கான், சாணி வெளிச்சிட்டு இருக்கான். அவன் பார்த்து சாதாரண பட்டிக்காட்டா நினைச்சு மாட்டுறாரு ஒரு ஆபீசர். ஏன் போய் வெளிநாட்டுக்கு வித்திருக்கலாம? ஏன் சொந்த நாட்டுல வந்து பாடுபடுற இளைய தலைமுறை விவசாயிகள் பாடுபட சரி, அவனை போட்டு மிரட்டுறாங்க.